வணக்கம் ட்ரஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கம்பெனி ஃபர்ம் எல்எல்பி எல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்போ இன்னைக்கு ட்ரஸ்ட் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஜெனரலா பப்ளிக் என்ன ஒரு ஒபினியன்னா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா நம்ம நிறைய டாக்ஸ் சேவ் பண்ணலாம் நிறைய நம்ம நார்மல் பிசினஸ் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா இன்கம்மும் தூக்கி அதுல நம்ம ட்ரஸ்ட்ல போட்டோம்னா நம்ம நிறைய டாக்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படி கிடையாது எல்லா ட்ரஸ்ட்ல வர எல்லா இன்கமும் எக்ஸம்ப்டடா அப்படினா கிடையாது நிறைய ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய இருக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரி ட்ரஸ்ட்னா என்ன ட்ரஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படினா மொத்தம் 3 பேர் இருக்காங்க ஆத்தர் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ட்ரஸ்டீஸ் பெனிஃபிஷியரிஸ் ஆத்தர்னா யார் அப்படினா the property வச்சு ட்ரஸ்ட் ஆத்தர் ஆரம்பிக்கிறார் இல்ல அவர் பேர் தான் ஆத்தர் ஆர் ஃபவுண்டர் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு கொடுத்து இத மேனேஜ் பண்ணி அதுல வர இன்கம் மத்தவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கட்டும் அப்படினு கிரியேட் சொல்றாரு சோ யார் அத வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு மேனேஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் ட்ரஸ்டீஸ் யாருக்கு அந்த பெனிஃபிட் போய் சேருதோ அவங்க பேர் பெனிஃபிஷியரிஸ் ட்ரஸ்ட் மொத்தம் ரெண்டு விதமான ட்ரஸ்ட் இருக்கு ஒன்னு பப்ளிக் ட்ரஸ்ட் இன்னொன்னு பிரைவேட் ட்ரஸ்ட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படினா பப்ளிக் ட்ரஸ்ட் பெனிஃபிஷியரிஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது இதே பப்ளிக் ட்ரஸ்ட்ல பிரைவேட் ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியரிஸ் டிஃபைன் பண்ணலாம் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க உங்க ஃபேமிலில ஒரு 4 ஏழை குழந்தைங்க இருக்காங்க சோ அந்த 4 ஏழை குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அவங்களோட டோட்டல் எஜுகேஷன் செலவு நீங்க பாத்துக்கிறீங்க அப்படினா அது பிரைவேட் ட்ரஸ்ட் இதுவே அந்த பெனிஃபிஷியரிஸ் டிஃபைன் பண்ணாம டோட்டல் ஜெனரல் பப்ளிக்காக பண்ணீங்கனா அது பப்ளிக் ட்ரஸ்ட் நம்ம பப்ளிக் ட்ரஸ்ட்னா என்ன பிரைவேட் ட்ரஸ்ட் என்ன பார்த்தோம் இப்போ Public trust அதுவே வந்துட்டு ரெண்டு விதமான public trust இருக்கு ஒன்னு charitable purpose க்கு இன்னொன்னு religious purpose க்கு charitable purpose னா என்ன அப்படினா நீங்க அது வந்துட்டு நம்ம income tax actல charitable purpose னா என்ன அப்படினு டிஃபைன் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு ஏழை குழந்தைகளுக்கு நீங்க வந்துட்டு ஹெல்ப் பண்றீங்க அப்படினா அது charitable purpose education medical நீங்க medical relief பண்றீங்க அப்படினா அது charitable purposes இப்போ ரீசன்ட்டா வந்துட்டு யோகாக்கும் வந்துட்டு அது charitable purposeல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இதே religious trustனா என்ன அப்படினா religious purposeக்காக எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோயில் இருக்கு கோயில் வந்துட்டு ட்ரஸ்டா ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுல வர டிவோட்டீஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்க இதெல்லாம் வந்துட்டு religious trust சரி இப்போ எப்படி ட்ரஸ்ட் கிரியேட் பண்றது எப்படி ஃபார்ம் பண்றது அப்படினா ட்ரஸ்ட் டீட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்க்கு பார்த்த மாதிரி ட்ரஸ்ட் டீட் ஒன்னு டிராஃப்ட் பண்ணோம் ட்ரஸ்ட் டீட்ல என்னென்ன இருக்குணும்னா நேம் அதோட ஆப்ஜெக்ட் உங்க ட்ரஸ்ட் என்ன ஆப்ஜெக்ட் charitable purpose-ஆ religious purpose-ஆ ப்ராப்பரா இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் ட்ரஸ்டீஸ் யார் யார் அவங்களோட டியூட்டிஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன யார் ஆத்தரைஸ் சிக்னட்டரி சோ இது எல்லாமே பேசிக்கா ட்ரஸ்ட் டீட்ல இருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்பல்சரியா அப்படினா கம்பல்சரி கிடையாது மேண்டேட்டரி தான் ட்ரஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படினா First, trust deed ஒன்னு create பண்ணிக்கணும் trust deedல என்னென்னலாம் இருக்குனா name of the trust நீங்க வந்துட்டு உங்களோட address அதுக்கு அப்புறம் trustees யார் யார் அவங்களோட responsibilities என்ன motto of the trust என்னன்னா உங்க trust வந்து charitable purpose-ஆ religious purpose-ஆ clear-ஆ mention பண்ணனும் next நீங்க deed போனதுக்கு அப்புறம் PAN compulsory-ஆ PAN apply பண்ணனும் அதுக்கு அப்புறம் PAN apply பண்ணதுக்கு அப்புறம் bank account open பண்ணிட்டு நீங்க trust-அ start பண்ணலாம் இதுக்கு registration mandatory-ஆன தேவை இல்ல பட் இப்போ நீங்க ஒரு social purpose-க்காக ட்ரஸ்ட் கிரியேட் பண்றீங்க அதுல இருந்து வர இன்கம்க்கு டாக்ஸ் இருக்கா அப்படினா டாக்ஸ் இல்ல provided நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கணும் சோ ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரெண்டு விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு என்ன அப்படினா செக்ஷன் 12A ரெஜிஸ்ட்ரேஷன் 8G ரெஜிஸ்ட்ரேஷன் 12A ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன நீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்துட்டு எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு 12A ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் இதுவே உங்க ட்ரஸ்ட்க்கு யாராவது டொனேட் பண்றாங்க அப்படினா அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஷன் யார டொனேட் பண்றாங்களோ அவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கணும்னா 8G ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வாங்கணும் சோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் 12A ரெஜிஸ்ட்ரேஷன் 8G ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோம் சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டா டோட்டலா நம்ம ட்ரஸ்ட்க்கு வரக்கூடிய எல்லா இன்கமுமே வந்துட்டு டாக்ஸ் கிடையாது அப்படினா கிடையாது certain conditions அவங்க ஃபாலோ பண்ணனும் minimum 85% அவங்களுக்கு வந்துட்டு ஃபண்ட்ஸ் வந்திருக்கு அது 85% அந்த வருஷத்துக்குள்ள அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு டோட்டலா வந்துட்டு அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும் சரி இன் கேஸ் இப்போ வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கறாங்க charitable purpose-னே ஆரம்பிக்கறாங்க அவங்க ட்ரஸ்டீஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த இன்கம் யூட்டிலைஸ் பண்ணிக்கறாங்க அப்படினா டாக்ஸ் எக்ஸம்ஷன் எதுமே கிடைக்காது இப்போ author or trustees or any other person, avangaloda relatives ku in the trust மூலமா வந்துட்டு அவங்களுக்கு டொனேஷன் போச்சு அப்படினா அந்த ட்ரஸ்ட்க்கு எக்ஸம்ஷன் கிடையாது. சோ இப்ப ட்ரஸ்ட்னா என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ் இத பத்தி பார்த்துட்டோம். வணக்கம்.